பேடு வாங்கணுமா? தெரியாதா? அந்த காலத்துல இந்த மாதிரி நேரத்துல வேலை செஞ்சா உடம்பு வீக் ஆகும். அதை தான் அப்படி சொல்லிருக்காங்க. அதை போய் இப்படி பேசிட்டு இருக்க. இதுவே நான் அவகிட்ட அன்பா சொல்லியிருந்தா கேட்டிருக்க மாட்டான். எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சிட்டு இருப்பான். சில விஷயத்துல மாமியார் மாமியாரா இருந்தா தான் கேக்குறாங்க. வழியையும் உன்னையும் புரிஞ்சுக்கிட்டனாலதான் கோபப்படுற மாதிரி நடிச்சு உன்னை ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. உண்மையா சொல்றீங்க? நீ எதை பத்தியும் யோசிக்காம ஜஸ்ட் ரெஸ்ட் எடு. நீங்கள் ஒரு அட்வென்ச்சர் லவரா? ஸோ அப்போது உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் வின். ஸோ இந்த ஒன் வின் வந்து நான் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரட் கேமான லக்கி ஜெட்டுக்குள்ளே நான் போய்க்கிறேன். ஸோ இந்த லக்கி ஜெட்டுக்குள்ளே போனோன்னே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே என்னோடய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பைலட்டாக இருந்து அதில் இருக்க போனஸ் எல்லாத்தையுமே பறக்க விடாமல் ஈஸியாக கிராப் பண்ணணும். அதுதான் என்னோடய வேலை. நீங்கள் நினைக்கலாம் இது ரொம்ப ஈஸியான கேம் அப்படின்னு சொல்லி, பட் இது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. டோன்ட் வரி மக்களே, உங்களுக்கு உண்டான ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலாவை நான் சொல்கிறேன். அது எப்படி வளரணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்னோடய 1.5 ஆட்ஸை வச்சு நான் 2000 ரூபீஸ் வந்து பெட் பண்ணுறேன். பெட் பண்ணிவிட்டு இந்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். எஸ் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எஸ் எஸ் சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பெட் பண்ண அமௌண்ட்லேருந்து நான் வந்து சூப்பராக மணி ஏர்ன் பண்ணியிருக்கேன். இந்த மணியை வந்து நீங்கள் வந்து உங்களோட கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் மூலமா நீங்கள் ஈஸியாக உங்களோட அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த லக்கி ஜெட் வந்து ஒரு நார்மல் கேம் மட்டும் கிடையாது, இது வந்து நிறைய ரிவார்ட்ஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான சர்ப்ரைஸான ஒரு மொமெண்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோமோ கோட். நம்ம சூகே ஸ்னேக் ஃபேமிலி சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரோமோ கோட் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வின் JP500 அப்படின்ற ப்ரோமோ கோடை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய போனஸ் கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நிறைய ரிவார்ட்ஸ் வாங்கலாம். கேம் விளாட ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. குட் மார்னிங். குட் மார்னிங். கூட்றியா? குளிக்கிறேன். ஓ ஓகே ஓகே. இங்க கூப்பர் இருக்கு பாரு. இங்க இங்க. அங்கேயும். ஹேய், இங்க நிறைய கூப்பர் இருக்கு பாரு. இங்க பாரு. அங்க அங்க இருக்கு பாரு. ஏய், பின்னாடி கூப்பர் இருக்கு பாரு. ஐயோ, ஏய் இங்க கூட்ல பாரு, இங்க பாரு. என்னாச்சு உங்களுக்கு? காலையில வந்து விளையாண்டுட்டு இருக்கீங்க. உன் கூட விளையாடாம வேற யார் கூட விளையாட போறேன் சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் விளையாட வேணாம், நானே குடிக்கிறேன். நீங்க ஃபர்ஸ்ட் கிளம்புங்க. ஓ சரி, இங்க கூப்பர் இருக்கு பாரு. உண்மையில கூப்பர் இருக்கு. என்ன செய்யலாம்? ஆர்சிபி என்னைக்காச்சும் கப் அடிச்சிருக்கா? ஆனா உமன்ஸ் டீம் நாங்க கப் அடிச்சிருக்கோம். இதுல இருந்து என்ன தெரியுது? ஒரு பொண்ணு நினைச்சா என்ன வேணாலும் சாதிக்கலாம். அப்புறம் எங்களுக்கும் உங்களை விட ஈக்குவல் பவர் இருக்கு. ஏய், உன்னை சோபாவை தூக்க முடியுமா தானே கேட்டேன். அதுக்கே எப்படி பேசிட்டு இருக்க? பின்ன என்ன, ஒரு சோபா கூட என்னால நகர்த்தி வைக்க முடியாது. அப்புறம் ஒரு பொண்ணுங்கிறதுக்கு என்ன மரியாதை? சரி சரி ஓகே, நீயே தூக்கு.
இப்ப தூக்கி காட்டுறேன் பாருங்க. எஸ் உன்னால முடியும், நீ பண்ண. நான் எதுவுமே சொல்லல. இப்ப பாருங்க. ஓகே ஓகே பண்ணு. நீங்க ஒண்ணு சிரிக்க வேணாம். நான் காலையில கொஞ்சம் கம்மியா சாப்பிட்டேன், அதான் தெம்பு இல்ல. ஓகே 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 நீ தூக்கு 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 சாப்பிடல அதனால தூக்கல. ஆமா ஆமா நீ தூக்கு தூக்கு தூக்கு. இப்ப ட்ரை பண்றேன். ஆ சரி சரி நான் அந்த சைடு வந்து ட்ரை பண்றேன். ஆ ஓகே ஓகே வா 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 அந்த பக்கம் தூக்கு. வா கம் ஆன் இப்ப பாரு. ஆ ஆ சு 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 பாத்து பாத்து எந்திரி எந்திரி அந்த பக்கம் போ. பாத்து பாத்து தேவையாது எடு பிடி. பாத்தியா அதான் சொல்லுவாங்க ஒரு கை என்னைக்குமே ஓசையிடாதுன்னு. நீ கேட்கலாம் அதான் இப்படி பண்ணா ஓசை வருமே அப்படின்னு. அப்ப கூட பாத்தீங்கன்னா ரெண்டு விரல் சேர்ந்தாதான் ஓசை வருது. என்ன பாக்குற? அதான் சொல்றேன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து இருந்தோம்னு வச்சுக்கவன் இந்த சோபாவை தூக்கி வச்ச மாதிரி வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் சாதிக்கலாம். என்னங்க நீங்க பூமர் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? என்னது பூமரா? ஏய் பிற்போக்குத்தனமா பேசினாதான் அதுக்கு பேர் பூமரு. இந்த மாதிரி இருக்கிறதையும் நடக்கிறதையும் பத்தி பேசினா அதுக்கு பேர் பூமர் கிடையாது, புரிஞ்சுக்கோ. இது ஒரு கைண்ட் ஆஃப் இன்டெலெக்சுவல்ஸ். சரி நீ அங்க நான் வழக்கமா இருக்கிறேன் நீ கூட்டு. இந்தா எங்க உங்களோட சார்ஜர். சார்ஜரா? ஆமா என்னோடது. என்னோட சீப்பு. ஏய் குடு. அத்தையோட மாத்திரை. ஆமா குடு. இதெல்லாம் இங்க யார் போட்டிருப்பா? ஜானோட லிப்ஸ்டிக். குடு. என்ன இங்க இருக்கு எல்லாமே பாருங்க. நான் ரொம்ப நாளா காணோம் தேடி இருந்த கிளிப்பு. கிளிப்பா? வேற என்னலாம் இருக்கு? நீங்களே பாருங்க. இது என்னது? பல்லு விளக்குற பிரஷ். பல்லு விளக்குற பிரஷ்? ஏங்க அது கேர்ள்ஸ் மேக்கப் பிரஷ்ங்க. ஓ சரி இது எல்லாத்தையும் நீங்களே எடுத்து வைங்க, எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு. கிச்சன்லயா? இந்தாங்க அப்படியே கூட்டிடுங்க. என்னைய மாட்டி விடுறீங்க. சொல்லுமா கண்மணி, தம்பிக்கு ஏதோ இன்டர்வியூவா, அதனால நாளைக்கு உன் வீட்டுக்கு வரேன். அப்படியா? ஆமாமா நீ அவனை பாத்துப்பல? அதெல்லாம் நல்லா பாத்துப்பேன். அவன வர சொல்ல, என் வீட்டுக்கிட்ட சொல்லி நாட்டுக்கோழி குழம்பு வச்சிடுறேன். சரிமா. ஓகேமா ஓகேமா கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோ. சரி வைக்கிறேன். தம்பி வர. என்னாச்சு கண்மணி? ஏறி குச்சி போயிடலாம். யாரா அவன்? இந்த வரண்டா சுப்பிரமணியா குக்கா
எப்படி அமுக்குறா பாரு. மாட்டிக்கலாம் கொய்யால. என்னங்க என்னங்க, இங்க வாங்க, இங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. ஐயோ என்னாச்சு 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 கண்மணி? அங்க பாருங்க கருப்பு மூச்சி. இங்கயா? எங்க பாருங்க, அது எங்க? இப்பதான் பார்த்தேன், அது ஏ காணோம். ஐயோ எனக்கு முடியாது, அது எப்படியாச்சும் வெளிய வரட்டுங்க, எனக்கு பாக்க. ஏ இரு இரு, அங்க இல்ல காணோன்றல்ல. இங்கதான் இருந்து ரொம்ப அடிக்காதீங்க, அப்புறம் செத்து எடுத்து போறான், அப்புறம் கொலைகேசல் தான் உள்ள போனோம். நீங்களே பாத்துங்க. யோ உன பெரிய மச்சான் நம்பின பாத்தியா? சாரி கவி, கண்மணி சாரி. ஏண்டா இப்படி பண்ண? இப்ப பாரு, உன திருட நினைச்சு அந்த இழுத்தை விட்டு லூசு உன அடிச்சிட்டான். பாக்குற திருட மாதிரிதானே இருக்கான், அப்புறம் அடிக்காம என்ன பண்ணுவாங்க? அக்கா பாருங்க. ஏங்க நீங்க வேற சும்மாவே இருக்க மாட்டீங்களா? எப்ப பார்த்தாலும் என் தம்பிய வம்பிடுறதே வெளியே போச்சு. இவ மேல என்னதான் காண்டோ? ஐயோ ரொம்ப அடிபட்டு பாவம். சரி கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ, அக்கா போய் சுடுதண்ணி எடுத்துட்டு வந்துறேன், ஒத்தலாம் குடுக்கலாம். ஓ பாத்துக்கோ. அக்காக்கு சர்ப்ரைஸ் குடுக்கற பேர்ல நீ சர்ப்ரைஸ் ஆயிட்ட பாத்தியா? வாடா உள்ள இருக்கு. இந்த இருக்கு பாரு, இந்த ஹால்ல போய் படுத்துக்கோ. மாமா டேய் நாளைக்கு இன்டர்வியூ டைம் ஆச்சுடா, போய் படுத்துக்கோ போ. மாமா பரவாயில்லடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய் படுத்துக்கோ போ. மாமா அங்கே பாரு. மாமா கதை தரும். மாமா மாமா அப்பாடா மாமா, நீ வெளியில் விட்டு ரெண்டு பேரும் உள்ள ஏசியில் தூங்குறீங்க. படுப்போம். என்ன ஒரு மாதிரியா இருக்கு. Thank you.
நாயெல்லாம் குலைக்குது. பயமா இருக்கு. என்ன பேசிட்டு இருக்க? தனியா படுக்க மாட்டா, படுத்தா பயமா இருக்கு, நாயெல்லாம் குலைக்குது. இதெல்லாம் ஒரு காரணமா? கண்டுபிடிச்சு துரத்தி விடுறாளோ. குட் நைட். பராபசாம. சரி மாமா. மாமா 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 மாமா, என்னடா தூங்குறீங்களா? இல்ல, சென்னை ஆர்சிபி மேட்ச் பார்த்துட்டு இருக்கேன். கேக்குறா பாரு கேள்வி. பராபசாம விளையாடுதீங்க மாமா? எனக்கு கதை சொல்லுங்க. ஏன் எனக்கு கதை சொன்னாதான் தூக்கம் வரும்? ஏண்டா, தனியா படுத்தா தூக்கம் வராது, கதை சொன்னாதான் தூக்கம் வரும். வேற என்னெல்லாம் வச்சிருக்க? நிறைய இருக்கு மாமா. தூங்கும் போது கால் போட்டு தான் தூங்குவேன். காலா? ஏய் தள்ளி போடு ஃபர்ஸ்ட். மாமா மாமா, உங்க மேலாம் கால் போட மாட்டேன், எனக்கு கதை சொல்லுங்க. ஒரு ஊர்ல கவி கவின்னு ஒரு இளிச்சவாய் இருந்தானா. சம கபடி இருக்கு மாமா. காமெடியா இருக்குல்ல? சூப்பரா இருக்குல்ல? ஓட்டு நிச்சுக்க. என் கதை ஒண்ணு காமெடியா இருக்கா? பர்றோம். எங்க இருந்து சொல்றது? மேல கொடுப்போம். Oh!
டாக்டர். எங்க கை வைக்க? இந்தா இன்னொரு தோசை சாப்பிடு. அக்கா அக்கா ஆல்ரெடி 10 தோசை சாப்பிட்டேன். அக்கா முட்டை தோசை ரெடியா? நான் வந்தேன்டா. அக்கா லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கு, இன்னொரு முட்டை தோசை கிடைக்குமா? அச்சுச்சோ முட்டை தீந்துருச்சு. நான் வேணா உங்க மாமா போய் வாங்கிட்டு வர சொல்லட்டா? வாங்கிட்டு வர சொல்லுக்கா. கிளம்பிட்டீங்களா? சரி தோசை ஊத்திருக்கேன், சாப்பிட்டு போங்க. எனக்கு வேணாம், அதையும் தம்பிக்க கூடு. அக்கா என்னை விட்டு போ சொல்லுக்கா. ஏங்க நீங்க போற வழியில என் தம்பிய கொஞ்சம் டிராப் பண்ணிட்டு போங்களே. ஏன் இவர் போக மாட்டாரா? ஏய் ஆட்ட பிடிச்சு போடா. மாமா நானே ஊருக்கு புதுசு, எனக்கு எப்படி வழி தெரியும், வந்து விட்டு போங்க. ஆமாங்க, எங்க அம்மா வேற இவனை பச்சை பிள்ளையா ஒன்னும் தெரியாம வளர்த்து வச்சிருக்காங்க, தனியாலாம் விட முடியாதுங்க. நீங்க போகும்போது டிராப் பண்ணிட்டு போங்களேன் ப்ளீஸ். வா சீக்கிரமா கிளம்பு, இல்லைன்னா விட்டு போயிடுவேன். இந்த வண்டம் மாமா. அக்கா போயிட்டு வரேன். டேய் முட்டை தோசை கிட்டே சாப்பிட்டு போடா. மாமா வேகமா போங்க, இன்டர்வியூக்கு டைம் ஆயிடுச்சு. டேய் இன்டர்வியூ தானே போற, முடி வெட்ட வேண்டியதானே, ஏன் இவ்வளோ வச்சிருக்க? மாமா கோயிலுக்கு வேண்டியிருக்கேன். கோயிலுக்கா? மாமா நான் உன்னை கேள்விப்பட்டேன், உங்களுக்கும் அக்காவுக்கும் எதுவுமே நடக்கலையாமே. ஏய் நீ சின்ன பையன், இதை பற்றிலாம் பேசக்கூடாது, பேசாம வா. சின்ன பையனா? யார் சின்ன பையன், எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, எங்களுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஏய் என்னங்கடா என்ன சொன்ன? நடந்துருச்சுன்னு சொன்னமாம்மா. சின்ன பையன் நீ எங்க போனோம்? இன்டர்வியூ போனியே, என்னாச்சு? எங்க மாமா எனக்கு முன்னாடி 50 பேர் இருக்கான், அவன்லாம் கட கடன்னு இங்கிலீஷில் பேசுகிறான் மாமா. நான் படித்தது தமிழ் மீடியம், எனக்கு எப்படி மாமா அங்கே வேலை கிடைக்கும்? டேய் இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜ்ரா, அது நாலேஜ் கிடையாது. உனக்கு தெரிஞ்சதை தமிழில் கான்ஃபிடண்டாக பேசு. எங்க மாமா தமிழில் பேசுனா கேட்குறாங்க, எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. திருப்பியும் சொல்கிறேன், உன்னை நீ குறைச்சி மதிப்பிடாத, உனக்கு என்ன தெரியுதோ அதை நீ பேசு, அதை கான்ஃபிடண்டாக பேசு, உன்னை நீ நம்பு. எனக்கு பயமா இருக்கு, நான் ஊருக்கே கிளம்புறேன். இறா இது உன்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ, இதுக்கே எப்படின்னா இப்படி இன்னும் 4-5 கம்பெனி ஏறி இறங்கினா உனக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ட் வரும், இதுக்கு போய் ஊருக்கு போறானா? இல்ல மாமா நான் ஊருக்கே போய் எங்கேயாச்சும் வேலை பாத்துக்கிறேன். லூஸ் மாதிரி பேசாத, இதுதான் உன காசு கட்டி படிக்க வச்சாங்களா?
எங்கம்மா படிச்சவனா ஃபுட் டெலிவரி வெஜிடபிள் டெலிவரினு பண்ணிட்டு இருக்கான். எங்கம்மா இங்க படிச்சவனுக்கு வேலை இருக்கு? டேய், எதை நெகட்டிவா பார்க்காதரா, பாசிட்டிவா பாரு. இங்க பாரு, இப்போ நீ ஃப்ரெஷர், இன்னும் நாலஞ்சு கம்பெனி ஏறி இறங்கினா உன் பிரச்சனை என்னன்றது உனக்கே தெரியும், ஒரு ஐடியா வரும், அதை வச்சு உன் ஸ்கில்ஸ் நீ டெவலப் பண்ணலாம். டெவலப் பண்ணினா உனக்கு ஆட்டோமேட்டிக்கா வேலை கிடைக்கும் போது இதுக்கே பயந்துட்டு இருக்க? இல்ல மாமா. டேய், முத நீ உன்னை நம்பு, அப்பதான் மத்தவங்க உன்னை நம்புவாங்க. லைஃப்ல நீ பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு, புரியுதா? மாமா, அந்த கம்பெனில இருந்து கால் பண்றேன்னு சொன்னாங்க, அது வரையும் வெயிட் பண்றேன். அப்படி இல்லைனா வேற கம்பெனி தேடுறேன் மாமா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மாமா. சரி, ரெண்டு நாள் இங்கே இருந்துட்டு போகலாம்ல, அப்படி என்ன வேலை இருக்கும் உனக்கு? ஏன் அவசரமாக கிளம்புற? வரேன்னு சொல்லிட்டு. ரெண்டு நாள் தானடா, இருக்க வேண்டியதானடா. இல்லை மாமா, அம்மா வீட்டில் தனியாக இருக்கு. அத்தையை வர சொல்லட்டுமா? இல்லை பரவாயில்ல மாமா. ஒன்றா கேள்றா, இருந்துட்டு போடா. இல்லை மாமா, நான் போயிட்டு இன்னொரு நாள் கன்ஃபார்ம். நல்லா சொல்லுங்க, நானும் இதே தான் சொல்லிட்டு இருக்கேன். கிளம்பணும் கிளம்பணும்னு குதிச்சிட்டு இருக்கான். ஏண்டா, அக்கா வீட்டுக்கு தானே வந்திருக்க, ஒரு வாரம் தங்கிட்டு போனா என்ன? அதான் உங்க அக்காவே சொல்றாள், இருந்துட்டு போலாம்ல. இல்லை மாமா, நான் கிளம்புறேன், அம்மா வேற தனியாக விட்டு வந்திருக்கேன், ஒரு மாதிரி இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன்க்கா. ம், சரி. ஆ, போயிட்டு, ஓகே, போயிட்டு வா. ஏ, இரு அக்கா, எங்க அவனை கொண்டு போய் விட்டுட்டு வாங்க. ஆ, சரி, ஓகே, வா, போயிட்டு வரேன். பத்திரமா போயிட்டு வா. பை. அம்மா பாத்துக்கோடா. நானே தேடிக்கிறேன். பரவாயில்லையடா, கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு போல. சூப்பர் சூப்பர்.